நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வருகின்ற அக்டோபர் 29 உலக பக்கவாதம் தினம் என்பதால் அதனை முன்னிட்டு நம் நலவாழ்வு நிகழ்ச்சியில் இன்று பார்க்க போவது பக்கவாதம் குறித்த ஆலோசனைகள். நேயர்களே, ஆலோசனைகள் நமக்கு வழங்குவதற்காக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் தேவி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272484888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், இன்னைக்கு வந்து நம்ம பக்கவாதம் குறித்து பார்க்கறதுனால, அது இல்லாத வந்து நம்ம வந்து உலக பக்கவாதம் தினம் முன்னிட்டு நிகழ்ச்சி பண்ணுறதுனால பக்கவாதத்துக்கான தீம், இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு சொல்லிடுங்க மேம் நேயர்களுக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து மினிட்ஸ் கேன் சேவ் லைவ்ஸ். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். அப்படின்னா என்னென்னா, நிமிடங்கள் வந்து நம்மளோட உயிர்களை, நிறைய உயிர்களை காப்பாற்றும். நம்ம வந்து ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் வந்த பிறகு எந்த அளவு நம்ம சீக்கிரமாக மருத்துவமனையை அணுகிறோமோ அந்த அளவு நம்ம உயிர்களை காப்பாற்ற முடியும். ப்ளஸ் பக்கவாதத்தோட சீக்கிரம் அந்த குணப்படுத்துகிற தன்மை வந்து இன்னும் ஜாஸ்தி விரிவடையும். ஓகே மேம். மேம், இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து பக்கவாதம் பற்றி பண்ணுறதுனால பக்கவாதம்னா என்னென்ன நேயர்களுக்கு சொல்லிடுங்க மேம். இது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அதையும் சொல்லுங்கள் மேம் நேயர்களுக்கு. ஸோ பக்கவாதம் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து ஒரு பக்கத்தோட வாதம். அதாவது உடம்பில் வந்து ஒரு பக்கம், அதாவது வலது கை வலது கால், இல்லைன்னா இடது கை இடது கால், அதோட வாதம்னா என்னென்னா ஒரு பேரலிசிஸ், அதாவது இயங்க முடியாத தன்மையை தான் நம்ம வாதம்னு சொல்கிறோம். ஒன்று, அவங்களால சுத்தமாக இயங்க முடியாமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் வீக்னஸ் உணரலாம். எனக்கு வந்து பலம் குறைஞ்சிடுச்சு, ஒரு பக்கம் கை கால் பலம் குறைஞ்சிடுச்சு, இதுதான் மோஸ்ட்டாக வந்து பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட். ஆனால் பக்கவாதம் அப்படின்றது வந்து இதோடு நின்றுடாது. ஆக்சுவலி அதோட அறிகுறிகள் நிறைய வகையான பக்கவாதம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம மூளையோட செயல்பாடு வந்து மூளையில் பிரித்து பிரித்து இருக்கு. அதாவது இப்போ நம்ம பேசுகிறதுக்கு ஒரு பகுதி, நம்ம வந்து கேட்குறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பகுதி, நம்ம வந்து பார்வை பார்க்குறதுக்கு ஒரு பகுதி, நம்ம வந்து சாப்பிட முழுங்கிறதுக்கு ஒரு பகுதி, அடுத்து வந்து நம்ம வந்து பேலன்ஸாக நடக்கிறதுக்கு ஒரு பகுதி, அந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்குது. ஸோ எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ, இல்லை எந்த இடத்துல ரத்த கசிவு இருக்கோ, அதை பொறுத்து தான் அறிகுறிகள் அமையும். இப்போ ஒருத்தர் வந்து பேலன்ஸாக நடக்க முடியல, திடீர்னு இன்னைக்கு காலையில் தூங்கி ஏஞ்சேன் டாக்டர், அதுலேருந்து என்னால் வந்து சரியாக நடக்க வரலை, எனக்கு வந்து ஓவராக மயக்கமாக இருக்குது, இல்லைன்னா எனக்கு வந்து தொடர்ந்து வாந்தி வந்துகிட்டே இருக்க, சாப்பிடவே முடியல, ஸோ இதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நம்ம பக்கவாதம்னு சொன்னது அந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ புதுசு புதுசாக அடைப்புகள் புது புது இடத்துல வர்றதுனால சம்டைம்ஸ் எங்களுக்கே சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே ஓகே. இது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து தூங்கி ஏஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, சுத்தமாக நினைவே இருக்காது. ஸோ அது ஒரு பக்கம் வாதம் சொல்ல முடியாதுல்ல. பட் நம்ம வந்து ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூட ரத்த குழாய் அடைப்பு தான். ஸோ நம்ம நினைவுக்கான பகுதி வந்து அடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பேஷண்ட் வந்து ஏந்திச்சிருக்கலாம், காலையில் ஏந்திருக்கலை, அதனால் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ பக்கவாதம்ன்றது ஒரு லிமிட்டடான ஒரு இதை தான் நம்ம சொல்ல முடியும். மோஸ்ட்டாக ஸ்ட்ரோக்குன்ற ஒரு டெர்மினாலஜி வைடாக கவர் ஆயிரும். ஓகே மேம். நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கவாதம்னா என்னன்னு சொன்னீங்க, இது வந்து எந்த வயதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேம், நேயர்கள் வந்து விளக்கமாக சொல்லுங்கள் மேம். ஸோ பக்கவாதம் வந்து எந்த காரணத்தினால வருது, அதை பொறுத்து தான் வந்து எந்த வயதுலேருந்து வருதுன்றது வேறுபடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50, 55, 60 அந்த மாதிரி ஒரு எல்டர்லி ஏஜ் குரூப்க்கு மோஸ்ட்டாக டயபெட்டிஸ், சுகரு, இல்லைன்னா பிபி அதிகமாக வருது, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல் கூடுறது, ஒபீசிட்டி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப வேலையில் வந்து எக்ஸசைஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டே இருக்க வேலையில் இருக்கவங்க, ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களோ இல்லை ஒரு ஆஃபீஸ் ஜாபில் இருக்கிறவங்களோ கூட
ரெகுலராக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும், அதாவது உடல் உழைப்பு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குறைவாக உள்ளவங்க, ஸோ அது எல்லாமே வந்து இந்த 50 above 50 ஏஜ் குரூப்பில் ஃபாலோ ஆகிடுது. அது அதுக்கு இடையில் அதை குறைஞ்சி குறைவுள்ள வயசில் என்னென்ன மாதிரி உள்ள நபர்களுக்கு வரும்னா ஒரு இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிறவங்க, ஒரு இதய வால்வு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா வந்து சமீபத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இருக்கலாம், இல்லைனா ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவங்க இருக்கலாம். ஸோ இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க நிறைய பேர் ரிதம் ப்ராப்ளம்னு சொல்வோம், அதாவது துடிப்பு தன்மை சீராக இல்லாதவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயுமே இருப்பாங்க. இப்போ வால்வு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒரு இளம் வயசில் கூட வரலாம், ஒரு 15 வயசு 20 வயசுலாம் வால்வு சம்மந்தப்பட்ட குறைபாடு நிறைய பேருக்கு பார்க்கலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இதே ஏஜ் குரூப் தான் ஹார்ட் அட்டாக்கும், ஒரு 45 50 அந்த துடிப்பு சீராக இல்லாததும் குறைவான வயசுலே வரலாம். இது இல்லாமல் ரத்தத்தில் திக்னஸ்ஸு, அதாவது ரத்தத்தில் ஒரேறத்தன்மை கூட இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இளம் வயசுலே வரலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குன்றது. இது இல்லாமல் ஈவன் குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வரலாம், குழந்தைங்கள் கூட ஸ்ட்ரோக் வரலாம், அதாவது சிக்கல் செல் டிசீஸு இன்னும் சில வியாதிகள்லாம் இருக்குது. ஸோ அது ரத்த செல்லில் உள்ள ப்ராப்ளம்னால ஈவன் குழந்தைகளை கூட சைல்டுஹுட் ஸ்ட்ரோக்ஸ் கூட வரலாம். ஸோ இது இத்தனை வயசு தான் குறிப்பிட முடியாது, பட் ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணுறவங்க ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக, ஏன்னா இப்போ சுகர் பிபி தானே தடிக்க விழுந்தா இருக்க வியாதி, ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக்கில் வரவங்களும் ஆப்வியஸ்லி தே ஆர் மோர் தென் 50 ஏஜ் குரூப் அப்படி உள்ளவங்க தான் காமனாக வருவாங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசல ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. ஹலோ மேம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மஞ்சுளா மேம், டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ரெண்டு காலையும் ஈவனா வச்சு நிக்கும் போது எனக்கு ரைட் ஹேண்ட்ல முட்டிக்கு பின்னாடி இந்த நரம்பு கிருதன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேம். சரிங்கம்மா. அப்புறம் நறுக்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஹாஃப் அன் ஹவர் அப்படி இந்த வெங்காயத்தையோ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த விரல் அப்படியே மறத்து போயிடுது லெப்ட் ஹேண்ட்ல. சரிங்கம்மா. இது என்ன ரீசன்? உங்களோட வயது என்னங்கம்மா? எனக்கு 38 மேம். 38. எதுவும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு எதுவும் இருக்காமா? எதுவும் இல்லை. சரி, உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப நேரம் காய்கறி வெட்டினா கை மறுத்து போகுது இல்லையா? ரொம்ப நேரம் இல்லை மேம், ஜஸ்ட் 20 minutes இருந்தாலே மறுத்துருக்கு. சரி, அது இதுக்கும் ஸ்ட்ரோக்கு உண்டான அறிகுறி மாதிரி தெரியலங்க. அதாவது கையில் உள்ள நரம்பு வந்து அமுங்கிற ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ அதுவாக இருக்கலாம், அதனால் நீங்கள் டாக்டர்கிட்ட ஆனால் உடனே செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா தைராய்டு குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ நீங்கள் முன்கூட்டியே செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாமா. அழைத்ததுக்கு நன்றிம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மேம், இப்போ வந்து நீங்கள் பக்கவாதம்னா என்னன்னு சொன்னீங்க, வரதுக்கான காரணம் என்னென்னு சொன்னீங்க, இது தாண்டி என்னென்ன அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம போய் டாக்டரை பார்க்கணும், அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். அறிகுறிகள்ன்றதுக்கு சில சமயம் பக்கவாதத்தில் வந்து ரொம்ப டிலே ஆகிடுது ஹாஸ்பிட்டல் ரீச் வர்றதுக்கு. ஆமாம், ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டால் நம்ம வந்து 4.5 மணி நேரத்தில், அதாவது பக்கவாதம் வந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்துட்டோன்னா இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த குழா அடைப்பு உள்ள ப்ராப்ளம் உள்ளவங்க, அந்த அடைப்பை வந்து ஒரு ரத்த கட்டி போய் அந்த அடைப்பை காஸ் பண்ணுது, உருவாக்குது. ஸோ அதை நம்ம கரைக்கிறதுக்கான மெடிசன் இருக்குது. ஸோ நம்ம கரைக்கிறதுக்கான மெடிசன் கொடுக்கும்போது உங்கள் மூளைக்குரிய செல்லுக்கு திருப்பி ரத்தம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம 4.5 மணி நேரம் கழித்து வரும்போது நம்ம அந்த மெடிசனை கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ அந்த மெடிசன் கொடுக்காம இருந்தோம்னா அந்த செட்கள் வந்து இறந்துடும். ஸோ இறந்து போன செட்களை நம்ம வந்து திருப்பி கொண்டு வரவே முடியாது ஆக்சுவலி. அது வந்து வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான் கொண்டு வர முடியும். ஸோ இந்த பழைய மாதிரி அந்த செல்லுக்கு நம்ம திருப்பி ரத்த ஓட்டத்தை நார்மல் பண்ணவே முடியாது. அதனால இந்த 4.5 மணி நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அதனால நான் இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதனால தான் இந்த ஃபாஸ்ட்ன்றதை கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னா எஃப் ஃபார் ஃபேஸ், அதாவது முகத்தில் ஒரு பக்கம் ஃபேஷியல் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஃபேஸில் ஒரு பகுதி வீக்னஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அவங்கள அந்நேரம் ஈன சொல்லணும், அப்போ ஒரு பக்கம் மட்டும் வாய் மூவ் ஆகாது.
இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு அவங்க பக்கம் அது வந்துருச்சா நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பொதுமக்களுக்கு உருவாக்குனது தான் இந்த ஃபாஸ்டே. ஓகே, ஸோ எஃப்ன்றது ஃபேஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் முகவாதம் வந்துருச்சா இல்லையான்னு. அடுத்து ஏ வந்து ஆம். ஆம் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு கை வந்து அசையாதுங்க. இன்னொன்று, ஒரு கை மட்டும் அசைச்சிட்டே இருப்பாங்க, ஒரு கை யூஸ் பண்ணாமே அப்படியே தொங்கிட்டு இருக்கும் ஒரு கையில். ஸோ அந்த ஒரு ஆம் வந்து தொங்குறத வச்சுட்டு நீங்கள் வந்து ஆமாம் உங்களுக்கு பக்கவாதம் இருக்குது, அவங்க ஒரு பக்கம் மூவ் பண்ணலான்னு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் டாக்டர் அங்கே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஃபாஸ்ட்டுன்னு உருவாக்குனது என்னென்னா, பொதுமக்கள் அவங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான் இது. அடுத்து வந்து ஸ்பீச். ஸோ ஸ்பீச் வந்து பேச்சு குளறுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசும்போது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா பேச்சே வராது, சரியாக பேச வராது, சுத்தமாகவே வராது. நீங்கள் வந்து என்னமாச்சு அப்படின்னா அவங்க கம்மனே இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு அறிகுறி தான் பக்கவாதத்துக்கு. அடுத்து டைம். டைம் எதுக்காக வச்சாங்க ஃபாஸ்ட்டில், டீ எதுக்கு இன்க்ளூட் பண்ணாங்கன்னா டைமுக்கு போயிடுங்க ஹாஸ்பிட்டல். ஏன்னா இப்போ 4.5 மணி நேரம் நாங்கள் டாக்டர்ஸு, நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று, நீங்கள் சீக்கிரம் வாங்க. ஸோ அப்போ தான் அந்த மெடிசன் கொடுக்க முடியும். நாங்கள் இப்போ ஜிஹெச்லேயும் கொடுத்துட்ருக்கோம், பட் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே வர அந்த இது வந்து குறையுது. எல்லாருமே வந்து நேற்றுலேருந்து டாக்டர் நாங்கள் வந்து பொறுமையாக வந்து பொறுமையாக வர்றது, நாளைக்கு போகலாம், நாளைக்கு ஓபிடி வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பக்கவாதம்னா இமீடியட்டாக கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம இமீடியட்டாக பார்த்துணும். இது வந்து ரத்த குழாய் அடைப்புக்கு மட்டும் பொருந்தாது, ஈவன் ரத்த கசிவில் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த வீக்கம் குறைக்கிறதுக்கு மெடிசன்லாம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டிலே இருந்துட்டோம்னா மூளை வீக்கம் அதிகமாகி அதனால் உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் மேம், கரெக்ட். நேயர்களை, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272484888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேம், இப்போ வந்துட்டு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உடம்புல இருக்குது, இல்லைனா என்ன மாதிரி நோய்கள் உடம்புல இருந்துச்சுன்னா இந்த பக்கவாதம் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நேயர்களுக்கு விளக்கமாகவே சொல்லிடலாம். ஆமாம், என்னென்ன மாதிரியான நோய்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்தது எனக்கு தெரிஞ்சு டயபெட்டிஸ் தான். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, அதுக்கும் நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை போடுறேன். ஓகே மேம். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க, ரத்த கொதிப்பு உள்ளவங்க, ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒபிசிட்டி உள்ளவங்க. ஒபிசிட்டின்றது மெயினாக வயிறு தொப்பையை கூட குறிப்பிடலாம். ஓகே, ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா லீனாக இருப்பாங்க, பட் வயிறு உள்ள அங்கே அப்டாமினல் ஃபேட் டெபாசிட் ஆகுது, அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வரத்துக்கோ ஹை ரிஸ்க் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து நான் எங்கேயோ படித்தேன், ஸ்மோக்கிங் வந்து செகண்ட் டயபெட்டிஸ்னு. அதாவது ஸ்மோக்கிங் வந்து எந்த அளவுக்கு தீமை காஸ் பண்ண முடியும்னு நம்ம நினச்சி பார்க்குறத விட, நம்ம சினிமா தியேட்டரில் போகிறோம் ஸ்மோக் பண்ணாதீங்க கேன்சர் வரும்னு போடுறாங்க, ஆனால் கேன்சரை விடவே நம்ம வந்து பார்க்கறது ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் அவ்வளோ தூரம் ஸ்மோக்கர்ஸ்க்கு வருது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இளம் வயசில் நான் வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம்னால வரும்னு குறிப்பிட்டிருந்தேன், அதை விட ஸ்மோக்கிங் பல மடங்கு ப்ராப்ளம்ஸ் வருது. போத் ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்மோக்கர் ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் சான்சஸ் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரதுக்கு இருக்க. ஸ்மோக்கிங் மறக்கவே கூடாது. அடுத்து வந்து ஆல்கஹால். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வந்து வெளிநாட்டில் வந்து மாடரேட் அமௌண்ட்டில் சாப்பிட்டா ஓகேன்றாங்க, பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக மாடரேட் அமௌண்ட்டில் யாரும் நிறுத்துறதில்லை. ஸோ ட்ரிங்கிங் வந்து ஒன்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அதை டெய்லி ட்ரிங்கிங் பண்ணலாம் ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி இருதய நோய். இன்னொன்று ஏஜ். ஏஜ் நம்ம எதனால் சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு 60 வயசு இருக்குது, அவர் நல்லா தான் இருக்கார், அவருக்கு வந்து சுகர் இல்லை பிபி இல்லை, ஆனால் அவரே வந்து 80 வயசு வரும்போது அவருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்படியும் இரத்த நாளத்தில் வந்து இரத்த நாளங்கள் சுருங்கி போகிறது, இல்லைன்னா இரத்த நாளத்தில் வந்து கொழுப்பு நாளடைவில் படியிறது, இதெல்லாமே இர்ரெஸ்பெக்டிவ்லி ஏஜே ஒரு ரிஸ்பெக்டர் ஆகிடுது ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ அவருக்கு வந்து எதுவுமே இல்லை, சுகர் இல்லை பிபி இல்லை, ஏன் வந்தது அப்படின்னா ஏஜே கூட ஒரு ரிஸ்பெக்டர் தான். இது இல்லாமல் பரம்பரையாகவும் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ
எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு வந்துச்சுன்னா ஜீனுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் கூட சம்மந்தம் இருக்குன்னு சமீபத்திய ஆய்வுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. சிவகுமாரங்க மேடம். ஐயா, எங்கேருந்து ஐயா பேசுகிறீங்க? மேடம் காங்கிட்டிருந்து வரேன் மேம், திருப்பூர் மாவட்டம். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க உங்க கேள்வியை தொடர்ந்து கேளுங்க ஐயா. 10 வருஷத்துக்கு முன்ன பக்கவா வந்து ராமேஸ்வரம் தான் பாத்துங்க அப்போ டாக்டர்ங்க. சரிங்க. செந்தில் அம்பில கூட்டி போய் ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்க்காதே விட்டாங்க மேடம். சரிங்க. அப்புறம் மற்ற கோயம்புத்தூர் கூட்டி போய் ராமேஸ்வரம் வந்து கண்ணு முழிக்கே நாலு நாள் ஆயிடுச்சு மேடம். சரிங்க. கைகள் ஒரு அளவுக்குங்க மேம் செயலோடு வந்து நடக்கலாங்க, நான் கைகள் வேலை செய்ய மாட்டேங்க மேடம். உங்களுக்கு தான் பிரச்சனையா? ஆமாங்க மேடம். உங்களோட வயதுங்க? 30 வயசு வந்து இப்ப 40 வயசு ஆகுது மேடம். 40 வயசு ஆகுது. இப்ப உங்களால நடக்க முடியுதா? ஆமாங்க மேடம், எனக்கு மேடம். நடக்கறீங்களா இப்போ? நடக்கலங்க மேடம், கொஞ்சம் நடக்கணும் மேடம். நடக்கலங்க மேடம், கொஞ்சம் நடக்கலங்க. கொஞ்சம் தூரம் மட்டும் நடக்க முடியுது. நீங்க வந்து பிசியோதெரபி ரெகுலரா எடுக்கறீங்களா? நடக்க முடியல அப்படின்னா தானா நடந்துட்டு இருக்கீங்க? அப்ப தொடர்ந்து எக்சர்சைஸ் பண்ணுங்கம்மா. ஆனா மருந்து நீங்க சாப்பிடணும். நான் பிரஷர்மாத்த சாப்பிட்டேங்க மேடம். பிரஷர்னால வந்ததா இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஏதும் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல மேடம், பிரஷர்னால தான். 450 வந்து போயிடுங்க மேடம். பிரஷர் வந்து கண்ட்ரோலா இருக்கா இப்போ? இப்போ நார்மலா இருக்கு மேடம். நான் கைகள் வேலை செய்ய மாட்டேங்க. பிரஷர் மாத்திரை மட்டும் இல்ல, எப்பா ரத்த அடைப்பு மாத்திரையும் சாப்பிடணுமே நீங்க? சாப்பிட்டுக்கறேன் மேடம், நல்லா சாப்பிட்டுக்கறேன் மேடம். அத ரெகுலரா சாப்பிடுங்க. ஏதாவது வேலைக்கு போறீங்களா? இல்லைங்க மேடம், வீட்டில் இருந்தாலும் இருக்கிற பையன் ஒருத்தருக்கு பிறந்தது இந்த மாதிரி ஆச்சுங்க. ஆ, 10 வருஷம் வந்து. இல்லை நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கணும் மேடம். ஏடிங் போயிட்டு இருந்தேங்க மேடம். அங்கே போய் ஒரு 2 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் ஆலை வேண்டாம் நிறுத்திட்டாங்க மேடம். அதனால அங்கேயும் போக. இல்லை நீங்க எங்கேயாவது ட்ரை பண்ணி போங்க, ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு டிரைவ் இருக்கும், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. இல்லைன்னா அதுவே இதையே திங்க் பண்ணி பண்ணி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? பிபி குறையும், உடம்பு நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கும். இல்ல எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது நீங்க மைண்ட ஃப்ரீ பண்ணிக்கணும், இல்லைன்னா பிபி உங்களுக்கு வந்து கண்ட்ரோலா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி இப்ப அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க நல்லா ஆயிட்டீங்க, இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? எத்தனையோ பேர் படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல. வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க அப்போ. ஓ, மெக்கானிக்கா நீங்க? இல்ல வேற ஏதாவது நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு போலாமே. அதான் ஏடிஎம் தான் போனங்க மேடம் ஒரு 2 வருஷம். மேல எல்லாம் பாத்து இங்க இருப்பீங்க சொல்லிட்டாருங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆளை வேணும், அப்ப 2 வருஷம் இருந்து ஆளை வேண்டாம் வேணாங்கறாங்க அப்படி சொல்லி 2 வருஷம். அதாவது நீங்க உங்க வாழ்க்கைய புதுப்பிச்சுக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. ஆமாங்க மேடம். ஏன்னா மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மென்ட் கொடுத்துருக்காங்க, அங்க ஆல்மோஸ்ட் நடக்கறீங்கன்றீங்க. ஸோ உங்க வாழ்வை வாழ்க்கையை நீங்க புதுப்பிச்சுக்கணும்னா நீங்க உங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கணும், ஒரு வேலைக்கு போகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செய்யறாங்க அதெல்லாம் நீங்களும் செய்யுங்க. ஆமாங்க மேடம். ஸ்கூலர் மெக்கானிக்கிங் மேடம், 10 வருஷமும் ஊர்ல இருக்கிற பயணம் பிறந்த மாதிரியாவது இப்போ அவனே ஸ்கூலுக்கு போறவன் 5 6 படிக்கிறவங்க மேடம்.
இல்லை, நான் அதான் சொல்கிறேன், நடந்ததை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால தான், நீங்கள் வெளி உலகம் வந்து பார்க்கணும். இப்போ நடந்ததை மறந்துட்டு பழைய மாதிரி வாழ்க்கையை தொடங்குங்க. அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஐயா. ஆ மேம், இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். இப்போ வந்து உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. நீலேஷ்மா, தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க. மேடம், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரோக் இருந்துச்சு, கையில் மட்டும் மரமரப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் ப்ரெஷர் மாத்திரை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இடையில கொஞ்சம் நார்மலாக எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த கால் நைட்டு படுத்தோம்னா, இல்லை ஏதாவது சப்போஸ் கொஞ்சம் மாற்றி வச்சிட்டோம்னா, அந்த கால் நேரம் இழுத்துக்கிடுது. ஓகே, அந்த இது ப்ராப்ளம் ஸ்ட்ரோக்லாம் தான் வருதா மேடம்? அதுலேயும் மறுபடியும் இந்த கால் கை வராமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வயதுங்க? ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வயதுங்க? உங்கள் வயது என்ன? 40 மேடம். 40. உங்களுக்கு சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இருக்கா? ப்ரெஷர் இருக்கு. ப்ரெஷர் இருக்கு. ஸோ அது கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்களா? டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மாசம் மாசம் செக் பண்றேன். ஜிஹெச்ல தான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க ஜிஹெச்ல கொடுக்குற மாத்திரையை நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். குட். ரத்த அடைப்பு மாத்திரை எடுக்கிறீங்கல்ல? ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. இந்த நைட்டு கால் இழுக்குதுன்றது ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட அறிகுறி இல்லைங்க. குறைபாடுனாலயோ இந்த மாதிரி வரலாம். தண்ணி நிறைய குடிக்கணும், கால்சியம் சத்து குறைவு பார்த்துக்கோங்க. இல்லைனா லோக்கலாக யாராவது டாக்டர்கிட்ட போயிட்டு கால்சியம் செக் பண்ணிக்கோங்க. கால்சியம் டேப்லெட் சாப்பிடுங்க. ஆனால் இதுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் சம்மந்தம் இல்லைங்க. மறுபடியும் நீங்கள் ரத்த அடைப்பு மாத்திரை ரெகுலராக சாப்பிட்றீங்க, ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வராதுங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே இப்படி தான் பயப்படுறாங்க. பயப்படுறதை விட ட்ரீட்மெண்ட்டாக ஒழுங்காக எடுத்துக்கிட்டா அதே போதும். அடைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க ஐயா. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா பின்னாடி என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம்? ஆமாம், ஆரம்ப கட்டத்தில் நல்ல கேள்வி இது ஆக்சுவலி. ஏன்னா சில பேர் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 3-4 நாள் கழிச்சு கூட ஒரு கை கால் வரலை அப்படின்னு ஒரு வயசான பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வீட்டில் கல்யாணம் நடந்தது உடனே வர முடியல அப்படின்ற வேலையாக இருந்தாங்க. ஆமாம், வேலையாக இருந்தாங்க. ஒரு 60 வயசு, சரி கூட்டிகிட்டு போகலாம் மெதுவான்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4.5 மணி நேரத்தில் வர முடியல, அட்லீஸ்ட் 1 டேக்குள்ளையாவது வந்தாலாவது நம்ம வந்து ரத்த அடைப்பு மாத்திரைலாம் போட்டுட்டு மிச்சம் உள்ள செல்ஸை காப்பாற்றலாம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரத்த அடைப்பு பெருசாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏர்லியராக நம்ம ஃபிசியோதெரப்பி, அதாவது சீக்கிரம் ஃபிசியோதெரப்பி நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ அந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நேயர் கூட பேசினார் இல்லையா, எனக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, அது அவருக்கு ஒரு மன பாதிப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நடக்கிறேன் இருந்தாலும் அப்படின்ற சூழ்நிலை போய் அவங்க படுத்த படுக்கையாகவே இருக்கிற சூழ்நிலையே வரலாம் லேட்டாக வரும்போது. ஏன்னா ஏர்லியராக நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஸ்கேன் பண்ணினாதான் நம்ம வந்து வீக்கத்தை குறைப்போம். ஸோ அதுக்கும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இன்னொன்று டேமேஜஸ் உள்ள ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஃபிசியோதெரப்பிலாம் ஒழுங்காக எடுக்கலை அப்படி டாக்டரோட அறிவுரைப்படி நம்ம நடந்துக்கலன்னா நான் அதுக்கும் வந்து இமேஜ் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு அவர் சிவாஜி கணேசன்ற நடிகர் வந்து கையை வந்து மடக்கியே வச்சுருக்க மாதிரியும் காலை தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபிசியோதெரப்பி எடுக்காதவங்க வந்து இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது எப்போ வந்து நமக்கு சரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது அந்த கை நீட்டுறதுக்கும் அந்த காலை ப்ராப்பராக ஸ்பாஸ்டிசிட்டி இல்லாமல் கொண்டு வரதுக்கும் நிறைய வகை தெரப்பீஸ் இருக்குது. பட் அத்தனை 100% பெனிஃபிட் தருமானது சொல்ல முடியாது. ஸோ மடக்கின கை வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து நார்மலாக கூட இருக்க முடியும். இப்போ நிறையா பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம்,
ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, ரெகுலராக ஃபிசியோதெரப்பி எடுத்தவங்க, இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுதான் எங்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு ரெகுலராக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு குறைபாடோடு நடக்கணுமான்றது தான் என்னோட திங்கிங். ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றப்ப இந்த குறைபாடோடு யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரோட ஆசையும், இங்கே எல்லாரோட ஆசையும் அதுதான். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பால் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் தன்முங்க. எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? தாலுகா கோட்டூர். கோட்டூருங்க. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. என் பேர் தன்முங்க. வணக்கம். உங்க கேள்வி கேளுங்க ஐயா. கோட்டூர் ஐயா, டிவிய பார்க்காம போன்ல மட்டும் பேசுங்க ஐயா. நான் கோட்டூர்ல இருந்து பேசுறேன் மேம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க கேள்வி கேளுங்க ஐயா. போன்ல பேசுறேங்க. நான் ஒரு மாசத்துக்கு முன்னால சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு முன்னால இங்க எனக்கு பிரஷர் ரைஸ் ஆகி பிரஷர் ரைஸ் ஆகி சொல்லுங்க, பிரஷர் ரைஸ் ஆகி ரைட் ஹேண்டும் வாய் குழந்தைங்க. சரிங்க. அது என்ன ஆச்சுங்கன்னா, ரெண்டாவது அது கொஞ்சம் அப்பவத்துக்கு அப்பவே எம்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்தோமுங்க. அப்ப எம்டி டாக்டர் போய் பார்த்தோமுங்க, டாக்டர் 5 days வந்து அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்ட வரை வந்தாங்க, மெடிசன் கொடுத்தாரு, ஒரு 1 month சாப்பிட்டோமுங்க. சாப்பிட்டோமுங்க. அப்ப ரெண்டாவது இப்போ கா உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சரியா பேச வரல. நடந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 1 month. 1 month ஆகுதா? ஸ்ட்ரோக் வந்து 1 month ஆகுதா? அத கால் எப்பமாவது ஆக்டிவா இல்லீங்க. ஆமாங்க. உங்களுக்கு பக்கவாதம் வந்து எத்தனை நாள்ங்க ஆகுது? இப்போ 1 month 2 months இருக்குங்க. 2 months ஆகுது. இப்போ வந்து வண்டி ஓட்டறன்றீங்க, அதே என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். நீங்க முத வண்டி ஓட்ட கூடாது தனியா. ஸ்ட்ரோக் வந்து 2 months ஆகுது. ஆமா. இந்த அளவுக்கு உங்கள் பேச்சு குளருது. ஆமாங்க. உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் வந்துருச்சா? நடக்கலாம் முடியுதா? வண்டி ஓட்டிட்டே இருக்கிறீங்க. ஸ்டடியா நடக்கறீங்களா? ஸ்டடியா நடக்க கொஞ்சம் கால் வரலன்றீங்க. வண்டி ஓட்ட கூடாதுங்க, ஏன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிரும். வண்டி ஓட்டாதீங்க. ரெகுலரா பிசியோதெரபி போயிட்டு எக்ஸசைஸ் கத்துக்கிட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. பேச்சு குளறல் வந்து தானா சரியாயிரும். 3-6 months கிளியரா நார்மலா என்ன மாதிரி பேசுவீங்க? பரவாயில்ல, அது 4 நாள் குறைஞ்சிரும். நீங்க மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுங்க. சரி, அழைத்ததுக்கு நன்றி ஐயா. டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க ஐயா. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை டீட்டெயிலாக சொன்னீங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது மேம்? இந்த பக்கவாதம்ல எத்தனை பிரிவுகள் இருக்குது நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம். பக்கவாதம் வந்து என்ன காரணத்தினால வருது அப்படின்றத பொறுத்து தான் பிரிவுகள். அதாவது இப்போ வந்து இதுக்கு ஒரு உங்களுக்கு இமேஜ் இமேஜ் காமிக்கிறேன். இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். இது எம்போலிக் ஸ்ட்ரோக்கு. இது வந்து செரிப்ரல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அதாவது த்ராம்போட்டிக் அண்ட் எம்போலிக் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ரெண்டும் என்னென்னா, இப்போ மூளையில் வந்து நிறையா ரத்த நாளம் இருக்குது. ஸோ ரத்தம் எடுத்துக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ். ஸோ அதில் இப்போ நம்ம தண்ணி பைப்பில் தண்ணி போகிற மாதிரி தான். ஸோ அதில் எதுவும் அடைப்பு ஏற்படுச்சுன்னா ரத்தம் வந்து அதை தாண்டி போகாது. ஸோ ரத்தம் அதை தாண்டி போகாதப்ப அதற்குரிய இடம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுதான் இது ரெண்டுமே. ஆனால் எம்போலிக் அப்படின்றது என்னென்னா, ஒரு இது வந்து அந்த பைப்பிலே பிளாக் ஆகிறது தான் வந்து த்ராம்போட்டிக்.
எம்பாலிக் அப்படின்னா வேறு எங்கேருந்தோ ஒரு ரத்த கட்டி, சின்னதாக கிளாட் மாதிரி ரத்த கட்டின்னு சொல்வோம், அது ஃபார்ம் ஆகிட்டு இப்போ அது ஹார்ட்லேருந்து இருக்கலாம், இல்லை இன்னொரு பிளட் வெசல்லேருந்து இருக்கலாம். ஸோ வேறு எங்கேருந்தோ ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து அதே பிளட் வெசலில் அடைப்பு உண்டாக்குறது தான் எம்போலிக் ஸ்ட்ரோக்கு. செரிபரல் ஹெமரேஜ், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்காக தான் ரத்த கசிவுன்னு சொல்வோம். மெயினாக ப்ராடாக பார்த்திங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு ஒன்று, ரத்த கசிவு ஒன்று. ஸோ ரத்த கசிவு எதனால் வருதுன்னா அதிகமாக பிபி மெயின் காரணம் வந்து, நிறையா காரணங்கள் இருக்குது பட் மிக முக்கியமான காரணம் வந்து 80% அதிகமாக பிபி அதிகமாகிறதுனால ரத்த குழாய் வந்து வெடித்து அதனால் ரத்த கசிவாகி அந்த ரத்த கசிவுனால் சுற்றி இருக்க மூளை பகுதி வந்து ப்ரெஸ் ஆகுது. ஸோ அதோட பாதிப்பு வந்து இதுக்கு தெரியுது, அது வந்து வீக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதே மாதிரி பக்கவாதமோ இல்லை பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. சரிங்க. அந்த காலத்துக்கு இல்லை, உங்களுக்கு வயது வந்து 66 ஆகுதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் எதா இருக்கா? இல்ல மேடம், லைட்டா சுகர் உண்டு மேடம். வேற வயசுல 120 இருக்கு, சாப்பிட்ட பிறகு 170 இருக்கு மேடம். ஓகே, இந்த லைட்டா சுகர் உள்ளது எப்ப நீங்க செக் பண்ணது? என்னமா, எப்ப செக் பண்ணதுங்க? இந்த வேல்யூ சொல்றீங்களே, எப்ப செக் பண்ணது? இது நான் டெய்லியா செக் பண்ணிருக்கேன். நான் 4 நாளைக்கு ஒரு தடவை மெஷின் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஓ, வீட்ல மெஷின் வச்சு செக் பண்றீங்க. இதுக்கு ஏதோ வைத்தியம் பாக்குறீங்களா சுகருக்கு? எனக்கு தெரிஞ்சுங்க, அதாவது HbA1c ஒண்ணு இருக்கு, அது வந்து உங்க 3 மாசத்தோட பிளட் சுகர் வேல்யூ சொல்லிரும். சோ அத நீங்க ஒன் டைம் செக் பண்றது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா HbA1c மறுநாள் வந்து ரத்தமே கொடுக்க மாட்டாங்க நீங்க கேட்டா கூட, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுகர் நார்மலா இருக்கணும் இல்லையா? அதுதானா உங்க நிலைமை எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் சொல்றேன். இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஹியூமனிட்டியோட பிஹேவியர் தானே, இல்ல அதிகமா காமிச்சா என்ன பண்றது? அதே மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட மாட்டாங்க, நிறைய வச்சுருக்காங்க லிஸ்ட்டு. ஸோ பட் இந்த HbA1c நீங்கள் 3 மாதத்தில் உங்கள் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் என்ன அப்படின்றத காமிச்சிடும். சரிங்க, நீ 3 மாதத்தில் சில சமயம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க, சில சமயம் ஸ்வீட் நிறையா சாப்பிட்ருப்பீங்க, சில சமயம் கொழுப்பு நிறையா சாப்பிட்ருப்பீங்க, எல்லாமே வந்து இதெல்லாம் காமிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அடிக்கடி மறுத்து போகிறது அப்படின்றது வந்து நீங்கள் HbA1c பார்க்கணும். இன்னொன்று, தைராய்டு லெவலும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அழைத்ததுக்கு நன்றி ஐயா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது பக்கவாதம் குறித்த ஆலோசனைகள். டாக்டர் தேவி அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நேயர்களை, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272484888. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. மேம், இப்போ ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் லக்ஷ்மி. மேம், எங்கேருந்து மேம் அழைக்கிறீங்க?
திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம். மேம் வணக்கம்மா. மேம் என் பேர் லக்ஷ்மி மேம், ஏஜ் வந்து 23 தான் மேம் ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. ரூமட்டாய்டு ஃபேக்டர் வந்து இப்போ 34 இருக்குங்க மேம். ஆன்டிசிசி இப்போ வந்து 122 இருக்குங்க மேம். சரிங்கம்மா. ஹெச்எல்ஏபி 27 எடுத்தோம் மேம், அது வந்து நெகட்டிவ்னு தான் மேம் வந்து. சரிங்கம்மா. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைல்ல மேம்? ஆக்சுவலி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பக்கவாதத்தோட தொடர்புடையது கிடையாதுமா, அது வந்து மூட்டையோட தொடர்புடையது. சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்கள் அதற்குரிய மருத்துவரை சந்தித்து நீங்கள் அதில் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது இப்போது, அதனால் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா? அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கம்மா. மேம் இப்போ வந்து பக்கவாதம்க்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க மருத்துவமனையில்? ஆமாம், அதையும் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. அதாவது பக்கவாதம் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு ரெண்டு வகைப்படும். அதாவது ரத்த குழாய் அடைப்பு, ஃபஸ்ட்டு நம்ம ரத்த குழாய் அடைப்பை பற்றி பேசலாம். ஸோ ரத்த குழாய் அடைப்பு உள்ளவங்க வந்து இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று கற்றுக் கொடுத்தேன், நீங்கள் மறக்கலைன்னா. ஸோ அந்த ஃபாஸ்ட் வச்சுட்டு நீங்கள் ரெகனைஸ் பண்ணி பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ உடனே நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அதாவது நான் சொல்கிறது இம்மீடியட்டாக ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு. ஸோ அப்போ உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு வேளை ரத்த குழாய் அடைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நாங்கள் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கோம். அதாவது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, பிபி கண்ட்ரோலாக இருக்கணும், அப்புறம் முன்னாடி அவங்களுக்கு ரத்த கசிவு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் இருக்கக்கூடாது, சமீபத்தில் எதுவும் தலையில் அடிபட்டுருக்கூடாது, அந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த செக்லிஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரத்த கட்டி கரையிறதுக்கான மெடிசன் த்ரோம்போலைட்டிக் தெரப்பின்னு சொல்வோம். ஆக்சுவலி த்ரோம்போலைட்டிக் தெரப்பி இப்போ வர பேஷண்ட் அட்டெண்டர்ஸே கேட்குறாங்க, த்ரோம்போலைட்டிக் தெரப்பின்ற நேமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த்ரோம்போலைட்டிக் தெரப்பி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பல வருஷங்கள் பல காலங்கள் ஆயிடுச்சு. ஸோ த்ரோம்போலைட்டிக் தெரப்பி வந்து இப்போ ஸ்ட்ரோக்குக்கும் பல வருஷம் ஆயிருக்கு, பட் ஹார்ட் அட்டாக்கு காலங்காலமாக கொடுத்துருக்கா, ஓவர் டீகேட்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த த்ரோம்போலைட்டிக் தெரப்பி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு இடம், இப்போ வந்து ஒரு 40% ஆஃப் பிரெயின் இப்போ பிளாக்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு. இப்போ நம்ம வந்து அந்த மெடிசன் கொடுக்குறோம், அந்த மெடிசன் என்ன பண்ணுவோம், உடனே ரத்தக்கட்டை கரைச்சிரும். கரைச்சோடனே என்ன ஆகும், அந்த 40% டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு 20% குறைஞ்சிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேச்சு பாதிக்கப்படுது, இல்லை கை கால் பாதிக்கப்படுதுன்னா ஏதோ ஒரு ரீஜன் மட்டும் அஃபெக்ட் ஆகி அதோடு நின்றுடும். ஸோ அந்த அளவு பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது, சீக்கிரம் வர்றதுனால இருக்குது. அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஒரு வேளை நீங்கள் 4.5 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சைஸை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணுமோ, வீக்கம் குறைக்கிறதுக்கு, உயிர் காப்பாற்றலாம், வீக்கம் குறைச்சுன்னா உயிர் காப்பாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது ஒன்று பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ இந்த ஒரு இம்மீடியட்டாக வர முடியல, லேட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு ஐசியூ செட்டப்பில் இருப்பாங்க. இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிளட் சுகர் 400 உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கவரி இன்னும் புவராக இருக்கும். இப்போ வீட்டில் இருந்துட்டீங்க, இல்லை லேட்டாக ஒரு 12 hours வீட்டில் இருந்துட்டீங்க, அந்த 12 hoursம் வந்து உங்களுக்கு வந்து 400 தான் இருக்க பிளட் சுகர். அதே நீங்கள் ஐசியு வந்துட்டிங்கன்னா பிளட் சுகரை குறைக்கும் போது இன்னொன்று மூளை டேமேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரம் வர்றதுன்றத கான்செப்டே உருவாக்குனது. அடுத்து வந்து ரத்த கசிவு. ரத்த கசிவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரத்த கசிவை பார்த்ததும் ஒரு வேளை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் உயிருக்கு ஆர்வத்து ஏற்படலாம் அப்படின்னா டீகம்ப்ரெசிவ் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. அதாவது மூளையோட வீக்கத்தை குறைக்க நம்மளோட மண்டையோட கபாலம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஸ்கேல்ப் போனை வந்து நம்ம ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் மூளை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் வெளியே, ஏன்னா மூளைக்கு உள்ள இடம் இல்லை, அது என்ன பண்ணும், உள்ளே வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும், வீக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு உயிருக்கு முக்கியமான பகுதியெல்லாம் அதை அமுத்தும் போது நமக்கு உயிரிழக்கவும் வாய்ப்புகள் நிறையும். ஸோ அது வந்து ஒரு லைஃப் சேவிங் சர்ஜரி. அது நம்ம அந்த போனை எடுத்துட்டு ஜென்ரலாக வந்து வயத்துக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ தட் ஒரு 6-7 மாதமும் ஆன பிறகு திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரத்த கசிவு உள்ளவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு லைஃப் சேவிங் சர்ஜரி வந்து நம்ம இம்மீடியட்டாக பார்த்தா தான் நம்ம செய்ய முடியும். ஒன்ஸ் அது முக்கியமான உறுப்பெல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு இடத்தெல்லாம்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே இல்லாமல் போயிடுமா.
சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ வாங்க டாக்டர் தேவி அவர்கள் இருக்காங்க, நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம். மேம், இப்போ வந்து பக்கவாத பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க என்ன மாதிரி வந்து உணவுகள் எடுத்துக்கணும், காலையிலே ஆகட்டும் மதியமாகட்டும் நைட் ஆகட்டும் என்ன மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது, அதே நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லலாம். சரி, முதல் நான் அது ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி பக்கவாதத்துலேருந்து தடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வெறும் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து ஒரு 50-60 வயசு ஆகிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரோக் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம், டயட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். அது கீழே பார்த்திங்கன்னா மெயினாக வந்து டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது தினைக்கும் உடல் உழைப்பு இருக்கணும் இன் எனி ஃபார்ம். அது வந்து வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், எனி ஃபார்மில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் இருக்கணும். ஆமாம், இப்போ வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டிலேயே நிறைய வேலை செஞ்சுட்டேன், வீட்டிலேயே நான் சமைச்சிட்ருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் டாக்டர் பார்க்குறேன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது. கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, எல்லாமே எல்லாமே நமக்கு மிஷின் தான் பண்ணுது. ஸோ கட்டாயம் வந்து எல்லாருமே உடல் உழைப்பு டெய்லி இருக்கணும், அதுதான் பேசிக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட், இப்போ வந்து அது ஹோல் கிரெயின்ஸாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், இல்லை அரிசியாக இருக்கலாம், எதுவோ அதை வந்து நம்ம நம்மளோட உணவு பழக்கமே அப்படி தான், மதியம் சாதம் சாப்பிட்றது, காலையில் தோசை சாப்பிட்றது, ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறி பழங்கள், காய்கறி பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது அந்த காலத்துலேருந்தே சொன்னது என்னென்னா, காய்கறி பழம் இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதாவது நச்சுத்தன்மையை குறைக்கிற சப்ஸ்டன்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து வந்து எண்ணெய் கொடுத்துருக்காங்க, ஆலிவ் ஆயில் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம வந்து கொழுப்பு வகை கம்மியாக உள்ளது நம்ம எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் நம்ம யாரும் பெருசாக யூஸ் பண்ணலை, பட் அட்லீஸ்ட் வந்து இப்போ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கொழுப்பு கம்மியாக உள்ளது தான், ஸோ அந்த மாதிரி எண்ணெய் வகைகள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, எண்ணெயின்னு வரும்போது இப்போது சுத்தமாக எண்ணெய் எல்லாமே சமைக்க முடியாது, அதனால் எண்ணெயில் வறுத்தது பொறிச்சது இதுதான் மெயினாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சிறிதளவு எண்ணெய் வந்து நம்ம ருட்டீன் சாம்பார்லேயோ குழம்புலையோ அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் ரெகுலராக வந்து நான் சமோசா சாப்பிட்றேன், இல்லை பஜ்ஜி சாப்பிட்றேன், அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் போட்டிருக்கேன் நான், மெயினாக மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது, அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ் ஐட்டமில் நிறைய பேர் கேட்பாங்க என்ன நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னா, மெயினாக வந்து மட்டன் வந்து கொழுப்பு கூடுதலான ஐட்டம். ஸோ வளர்ற பருவத்தில் சாப்பிட்லாம், பட் அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30-35 மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதெல்லாம் அளவுகள் குறைக்கப்படணும். அதே வந்து இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்க இல்லை ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் அப்புறம் எறா கூட ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால் ஹையாக உள்ள ஃபுட்டு தான், அதெல்லாம் தவிர்த்துட்டு சிக்கன் சாப்பிட்லாம், சிக்கன் குறைந்த அளவில் எடுத்துக்கலாம், மீன் எவ்வளோ அளவில் எடுத்தாலும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் திருப்பி வறுத்த மீன் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவலை கூட்டும், அதனால் நீங்கள் குழம்புல உள்ளதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மற்றது எல்லாமே வந்து நான் மில்க்ஸ் மீட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண சொல்லி போட்டிருக்காங்க, அந்த ட்ரையாங்கிளில் வந்து ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிட்றேன். ஏன்னா ஸ்வீட்ஸ் ஜென்ரலாகவே வந்து அந்த உள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு இதில் எம்டி கேலரிஸ் கொடுக்கறது தான் ஸ்வீட்டுன்றது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என்னோட பேர் தேவராஜுங்க. எங்கிருந்து ஐயா பேசுறீங்க? நாங்கள் சுல்தான்பேட்டை பக்கத்தில் செஞ்சேரி மலைங்க. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் அம்மா வணக்கம்ங்க. வணக்கங்க. நாங்க இந்த கோவேக்சின் ஊசிங்க 2 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். சரிங்க. போட்டதுல இருந்து ஒரு சைடு லெஃப்ட் சைடு காலு கை மூஞ்சி ஒரு பகுதி எல்லாமே வந்துருது, நம்ம சிலுன்னு உணர்ச்சி கம்மியாகி போச்சு. சரி. அப்புறம் கோயம்புத்தூர்ல சாந்திகீர ஹாஸ்பிட்டல்ல கண்ணன்னு ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். சரிங்க. அவரு சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு வர சொன்னாரு, பண்ணிட்டு போய் காமிச்சோ பார்த்துட்டு மெடிசன் கொடுத்தாரு, ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. சரிங்க. அந்த சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு பிற்பாடு 15 நாள் அந்த மெடிசன் எல்லாம் முடிஞ்சதுங்க. இனி அப்பாயின்மெண்ட் வர்ற நான் ஒரு 2 நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு எங்களுக்கு 28ஆம் தேதி. சரிங்க. வர சொல்லி. ஆனா அந்த உணவு பழைய நிலைமை அப்படியே இருக்கு, அது ஒண்ணுமே தெரியலீங்களே மாற்றமே. நீங்க சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்ததெல்லாம் என்ன இருந்தது ஃபைண்டிங்க, ரிப்போர்ட் என்ன? ரிப்போர்ட் வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நரம்பு வந்து உங்களுக்கு எனக்கு ஏஞ்சி வந்து 51ங்க. சரிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு 65 வயசு முதியவர்களுக்குள்ள மாதிரி மூளை சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. மூளை சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாப்புல, அந்த வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு 51 வயசுக்கு இருக்க வேண்டிய மூளை வளர்ச்சி வந்து இல்லை. சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றதுங்க?
இப்போ வந்து உங்களுக்கு அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லியிருக்காரா, ரத்த குழ அடைப்பு எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல, எதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லல. மாத்திரை மட்டும், மெடிசன் மட்டும் ஒரு ஆறு விதமான மாத்திரை கொடுத்துருக்காரு, ரெண்டு டானிக் கொடுத்துருக்காரு. சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஆறு மாசம் பேச்சு எல்லாம் போயிடுதுங்க. சரிங்க. அதுக்கு போய் இந்த ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்லங்க ஹாஸ்பிட்டல்ல, நரம்பு இதுல வைக்கிறீங்களா? ஆமா. மாலா மருத்துவர் கிட்ட, அது வந்து மணிகண்டன் சொல்லி ஒரு டாக்டர், மணி ஒரு டாக்டர் தடாகத்தில் இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் பார்த்தோம். சரிங்க. பார்த்து அந்த இது அது இதை நரம்பு தான் மிஸ்டேக்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் வச்சு ஒரு ரெண்டு வாரத்துல செடி பண்ணி விட்டாங்க. ஒரு ஆறு மாசம் மாத்திரை எடுத்திருக்கு. ஓ, அப்ப பேச்சு வந்துருச்சா உங்களுக்கு? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு பேச்சு வந்துருச்சுங்க. சரி. பேச்சு வந்து நார்மலா தான் பழையபடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆறு மாசத்துல இந்த மாதிரி கோவாக்சின் போடாதுக்குமே லைட்டா மரமரப்பு வந்து, இப்ப கோவாக்சின் போட்டதுக்கு நல்லாவே மரமரப்பு ஆகி போச்சு. அதாங்க, இந்த மரமரப்புக்கு வந்து நீங்கள் வந்து சிடிஓ எம்ஆர்ஐயோ ஏதோ ஒரு ஸ்கேன் எனக்கு பர்ஃபெக்டாக ரிப்போர்ட் தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஆமாம், ஏன்னா மூளை சுருக்கம் அப்படின்றது வந்து சரிங்க ஏஜ் ஆனால் வரும், சில பேருக்கு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டா வரும். சும்மா இருக்கீங்க, அந்த பழக்கமெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சரி சரி, ம், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து மூணு பொண்ணு தான். சரிங்க. அதுலயும் வந்து ரெண்டு பொண்ணு ஹேண்டிகேப்பு, ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. நாங்க ஒண்ணு செலவு பண்ணி பாக்க முடியாம சாந்திகீர ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த இதுல பாக்குறோம். நீங்க வந்து 15 நாள் மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் நிறுத்த கூடாது. அவங்க டாக்டர் அப்பாயின்மென்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க மாத்திரை கண்டினியூ பண்ணனும்ங்க. அப்படிங்களா? நீங்க ரெண்டு நாள், நான் வந்து இப்ப டாக்டர் அப்பாயின்மென்ட் கிடைக்கலன்னு மாத்திரை நிறுத்த கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏஜ் 51 ஆகுதுன்றீங்க. ஒரு பக்கம் கை கால் மறுத்துருச்சு, டாக்டர் ஆறு வகையான மாத்திரை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதுல வந்து இந்த மாதிரி ரத்தம் உரையிற மாத்திரை தடுக்கிற மாத்திரை எல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க டாக்டரை பார்க்குற வரைக்கும். சரி. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, டாக்டர் பல ஆலோசனைகள் சொல்லுவாங்க. மேம், இப்போ வந்து இந்த பக்கவாதம் வந்து சர்ஜரி மூலயமா ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியுமா? அதுக்கான விளக்கம் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம். சரி, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 4.5 மணி நேரம் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற மெடிசனுக்கு தான் ஆக்சுவலி 4.5 மணி நேரம். இப்போ வந்து சார், நம்ம பண்ணுற த்ராம்பெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோங்க. அதாவது எப்படி நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்குக்கு ஸ்டென்ட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு ஸ்டென்ட்டு வைக்கிறதில்ல, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரத்த கட்டியை வந்து, அதுக்கு ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்த நாளத்தில் ஒரு ரத்த கட்டி அடைச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த பேஷண்ட் வந்து ஒரு 6 மணி நேரம் ஈவன் 12 மணி நேரம் கூட இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டைமை. அது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும். ஸோ இந்த பேஷண்ட் பண்ணலாமா இல்லையான்றதை குறிப்பிட்ட மருத்துவர் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு வயர் மாதிரி விட்டுட்டு அது என்ன பண்ணுது, அந்த தாண்டி ரத்த கட்டை தாண்டி அந்த ஒயர் போயிட்டு திருப்பி அதை பிடிச்சி திருப்பி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரத்த கட்டியை கீழே கொண்டு வந்துடும். இப்போ இந்த ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு தான் நம்ம மெடிசனாக கொடுத்தோம். இப்போ இதுலேயும் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ஆன்ஜியோ பண்ணி அந்த ரத்த கட்டியை டைரெக்டாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் சக்ஸஸ் எப்படின்னா இதுவும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வரோன்றத பொறுத்து தான். ஆமாம், இப்போ இந்த ரத்த கட்டி வந்து அடைச்சிருக்கு, இது ஆல்மோஸ்ட் அங்கே உள்ள பிரெயின் பகுதியை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரத்த கட்டியை ரிமூவ் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து எந்த அளவு சேவ் பண்ணுறோம், பிரெயின் டிஷ்யூவை வந்து எந்த அளவு காப்பாற்றுறோன்றத பொறுத்து தான் இந்த சக்ஸஸ், இந்த ட்ரீட்மெண்ட்க்கான சக்ஸஸ் அமையும். ஓகே மேம். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா புகை பழக்கம், போதை பழக்கம்லாம் இருக்கிறவங்க வந்து அவங்க பக்கவாதம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அவங்க வந்து இன்னும் கூடுதல் கவனம் என்னென்னலாம் செலுத்தணும்? கூடுதல் கவனம்ன்றது என்னென்னா, புகை பழக்கம் உள்ளவங்க தயவு செஞ்சு அட்லீஸ்ட் கம்மி பண்ணவாது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு அந்த ரிஸ்க் தெரியுதான்னு தெரியல, பட் ரொம்ப கேஷுவலாக நான் வந்து 10 சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிறேன்றாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா ஒரு வியாதி வந்துட்ட பிறகு நம்ம அழுதும் புலம்பியும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நான் சொல்கிற மருத்துவ ரீதியான ப்ரொசீஜர்ஸோ இல்லை மெடிசன்ஸோ கூட எந்த அளவில் உங்களுக்கு டேமேஜ் இருக்குன்றதை பொறுத்து தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நினைவு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்க, ஈவன் இமீடியட்டாக வந்தால் கூட நம்ம எந்த அளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அது சக்ஸஸ் எந்த அளவு இருக்குன்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லைஃப் லாங், நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் நான் சிகரெட் பிடிச்சேன், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எப்பயோ சிகரெட் பிடிச்சேங்க, பட் எப்பயோ பிடிச்சாலும் அது நம்ம உடம்பு தானே. ஸோ நம்ம அதன்குரிய பாதிப்பு வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது.
ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட வராங்க. பட் சிகரெட் விட்டாச்சு தான், பட் எப்பயோ பண்ண தப்பு இப்போ காமிக்குது. அதே மாதிரி மது பழக்கமும், ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. நான் வந்து கம்ப்ளீட்டாக விட தான் ஒரு டாக்டர் சொல்லணும், நல்ல டாக்டர்னா என்ன, கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை நாங்கள் பார்த்த வரைக்கும். மேம் அதுக்குள்ளே ஒரு நேயர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் என் பேர் முனிசாமி. ஐயா எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? மேடம் இங்கதான் தேங்கத்திட்டு, பாண்டிச்சேரியில தேங்கத்திட்டுன்னு. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம், நன்றி குடுமா. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கங்க டாக்டர். என்னுடைய பேரன் 4 வயசாவது, அவருக்கு 2 வயசுல இருந்து ஒரு மாதிரி மைக்ரானிக் ஜெர்க்னு சொல்றாங்க. சென்னைக்கு போகணும் சொன்னாங்க. அப்புறம் சென்னைக்கு போய் அந்த நுங்கம்பாக்கமா காஞ்சி காமகோடி ஹாஸ்பிட்டல் அங்க போய் பார்த்தேன் மேடம். அவங்க மருந்து குடுத்துறாங்க தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க. ஆனா இப்ப அதிகமா தான் இருக்குது. சரிங்க. எனக்கு குறையில மேடம். மருந்து கண்டினியூஸா எடுத்துக்கிறீங்களா? தொடர்ந்து மருந்து குடுத்துனுங்க மேடம். இது பக்கவாதம் தொடர்புடைய நிகழ்ச்சி, இருந்தாலும் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஸ்கேன் எதுவும் பண்ணிருக்கீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தாங்க, அப்புறம் இஜிசி அது பார்த்தாங்க. அந்த எம்ஆர்ஐல வந்து நார்மல்னு சொல்றாங்க. நார்மல் சொல்லிருக்காங்க. சரிங்க. நீங்க இஜிசி பாக்கும்போது அது வந்து ரிப்போர்ட் அப்நார்மல் அப்நார்மல் கொடுத்திருக்காங்க. சரிங்க. இப்ப நீங்க மெயினா நீங்க இப்ப உங்க குழந்தைக்கு உள்ளது ஒரு வலிப்பு வியாதி இல்லையா? அதற்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ரெகுலரா மெடிசன் எடுக்கிறது மாத்திரமே அதற்குரிய ட்ரீட்மெண்ட். சரிங்க மேடம். நீங்க வந்து மெடிசன் எடுக்கிறோம், தொடர்ந்து எடுக்கிறோம், இருந்தாலும் வருதுன்னா பிற்பாடு நீங்க எந்த மருத்துவரை பாக்குறீங்களோ அவங்களையும் அணுகலாம். சரிங்க மேடம். ஏன்னா மேற்கொண்டு மருந்து டோஸ் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் வயசு கூடும்போது வெயிட் போடுவாங்க இல்லையா? ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெயிட்டை பார்த்து தாங்க மருந்து கொடுப்போம். அதனால நீங்க வருஷமே வெயிட் செக் பண்ணிக்கிட்டு அதற்குரிய மருந்து கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். இப்ப நீங்க அந்த மருந்தே டோஸ் அதிகமாக்க வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா மருந்து ஆட் பண்ற மாதிரி இருக்குங்க. சரிங்க மேடம். இது சரியாமா மேடம்? சரியாகும். சரியாகுமா ஆகாதான்றது நம்ம மெதுவா பார்த்துட்டு, அதாவது ஒரு 3 வருஷமாவது அது வராம இருக்கணுங்க வலிப்புன்றது. இன்னொன்னு அதற்குரிய 3 வருஷம் வராம இருந்தாதான் நம்ம வந்து ஷுவரா சொல்ல முடியுங்க இது வந்து மருந்து போட்டும் வரல அப்படின்னு. டாக்டரும் கொஞ்சம் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒண்ணு. இன்னொன்று அவருக்கு எதனால் வலிப்பு வருதுன்றத காரணம் டாக்டர் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ பிறக்கும்போதே அவருக்கு எதுவும் மூச்சுடுற கஷ்டம் எதுவும் இருந்ததா, பிறக்கும்போதே எதுவும் தொந்தரவு இருந்ததா, நார்மல் டெலிவரியா சிசேரியனா, நிறையா இருக்குது இதில். சரிங்க மேடம். பிறந்த உடனே குழந்த அழுதாங்களா, ஐசியூவில் வச்சுருந்தாங்களா? இந்த 1.5 வயசு வரைக்கும் நல்லா பேசலாம் மேடம். சரிங்க. அருமையாக பேசுவோம், பாட்டுலாம் சொல்லி கொடுப்போம், குறைஞ்சிருச்சுன்றீங்க. நீங்க எங்க எங்க அணுகனாலும் அணுகலாம். ஆனா அது அது ஆமா, அது டீடைலா என்னன்னு எவாலுவேட் பண்ணனும்ங்க, செக் பண்ணனும். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. மேம் இப்போ வந்து நிகழ்ச்சி நிறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு நிறைவு கருத்து சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம். சரிங்க. அதாவது நிறைவு கருத்துனா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து பக்கவாதம் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் நான். ஃபாஸ்ட்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு பப்ளிக் மீட்டிங் போனாலும் சரி, ஃபாஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க. ஏன்னா இப்போ உள்ள தீமே வந்து மினிட்ஸ் கேன் சேஞ்ச் லைஃப்ஸ் அதான். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஏன் வரணும் அப்படின்றதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் நான் விளக்க முடியுமோ விளக்கியிருக்கேன் சொல்லிட்டேன். ஸோ சீக்கிரமாக வரும்போது நம்ம வந்து அந்தளவு பிரெயின் டிஷ்யூவாக, அதாவது மூளைக்கான செல்லை நம்ம காப்பாற்ற முடியும். நீங்கள் வர சீக்கிரம் வர ஒரு ஒரு நொடியும் ஒரு செல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அப்போ உங்களுக்கு கட்டாயம் சீக்கிரம் சீக்கிரம் வந்துடணும். ஓகே, பக்கவாதம் குறித்து பல பயனுள்ள தகவல்கள் வந்து நீங்கள் நேயர்களுக்கு வழங்கியிருக்கீங்க மேம். நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிலையத்தின் சார்பில் மிக்க நன்றி மேம். நன்றி. நலவாழ்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.